ஸ்ரீ பிரகலாதருக்கு வாக்களித்தது போல் வந்த ஸ்ரீஹரி கிருதயுகம் ஸ்ரீமன் நாராயணர் கிருதயுகத்தில் எடுத்த ஐந்து அவதாரங்களில் ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம் நூறு முறை அஸ்வமேத யாகம் செய்தால் இந்திர பதவியே கிடைக்கும் என்பது மரபு அதற்கு இன்னமும் ஒரு முறை செய்தால் போதும் என்கின்ற நிலையில் மகாபலி அதை மேற்கொண்ட சமயம் ஸ்ரீஹரி வாமன வடிவெடுத்து பிராமண கோலத்தில் சென்று மூன்றடி மண் கேட்டபோது யாகம் முடிந்து தரட்டுமா என மகாபலி நவின்ற போது இப்போது தாரும் என ஓரடியில் கீழந்து ஓரடியால் மேலழந்து இன்னொரு அடியை மகாபலியின் தலை மீது வைக்கிறார் அல்லவா ஸ்ரீமன் நாராயணர் விஸ்வரூபமாய் நின்று அங்கே சுக்கராச்சாரியார் இருந்தார் மகாபலியின் தாத்தா ஸ்ரீ பிரகலாதர் இருந்தார் மகாபலி வாமனரின் திருவிக்கிரம கோலத்தின் பாதத்தின் அழுத்தத்தால் பூமிக்குள் மெதுமெதுவாக சென்றபோது சுவாமி என் பேரனுக்கு இதுதான் முடிவா என்கிறார் பிரகலாதர் இல்லை அதுல விதல சுதல பாதாள என்னும் நான்கு உலகங்களில் எல்லாமும் நிறைந்த சுதல லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் பேரர் நா யாமும் அங்கு உடன் இருப்போம் சாவர்ணி மன்வரத்தில் சாவரணி மன்மந்திரத்தில் மகாபலிக்கு இந்திரனாகும் வாய்ப்பும் இருக்கிறது தாங்களும் சுதலலோகம் சென்றுவிட்டால் தாங்களை எப்போது காண்பது சுவாமி தாங்கள் எப்போது வெளிப்படுவீர்கள் சுவாமி அதற்கான காலம் இருக்கிறது இங்கேயே மீண்டும் வெளிப்படுவீர்களா சுவாமி இங்கல்ல வேறு இடத்தில் என்று திருவிக்ரமரும் ப பதிலளித்து சுதலலோகம் சென்றார் ஸ்ரீ திருவிக்ரமர் எப்படி வெளிப்படுகிறார் எங்கு வெளிப்படுகிறார் என்பதை பின்னர் பார்ப்போம் அப்படி வெளிப்படுவதற்கான சூழல் எப்படி ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது என்பதை இப்போது காண்போம் குசஸ்தனி என்பது ஒரு பெயர் பகுதியின் பெயர் அதுவும் காரண பெயர் குச என்றார் தர்பை புல் இந்த தர்பையின் மூலம் பலவிதமான யாகங்களை மன்னன் ரேவதராஜன் என்பான் தமது ஆளுகைக்குட்கட் உட்பட்ட பகுதி செழிப்புரை இருக்க வேண்டும் என்று செய்து வந்தான் என்பதனால் அப்பகுதிக்கே குசஸ்தலி என்கின்ற பெயர் உண்டாயிற்று செய்ததனால் குசஸ்தலி மட்டுமின்றி அவனது ராஜ்யம் முழுவதுமே சுபிக்ஷம் நிறைந்ததாய் இருந்தது அவன் செய்த புண்ணிய பலத்தால் புண்ணிய பலத்தால் அவனுக்கு பின்னும் குசஸ்தலியும் சுற்றியுள்ள பகுதிகளும் அமோகமாக இருந்தன ஆனால் ஒரு கட்டத்தில் குசாசுரன் என்னும் அசுரன் தலையெடுக்கத் துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக தனது அட்டகாசங்களை ஆரம்பித்தபோது போது மக்கள் எல்லாம் துன்பத்தில் வீழலாயினர் ரிஷிகளெல்லாம் ஹிம்சைக்குள்ளாயினர் பவித்திரமான தர்பை வனத்தினால் ஈர்க்கப்பட்டதால்தான் பல்வேறு ஞானியரும் யோகியரும் குசஸ்தலியில் எப்போதும் குவிந்து கிடந்தனர் ஆனால் குசாசுரனின் அடி அடாவடிகளால் செய்வதறியாது திகைத்தனர் வேறு வழியின்றி தேவதைகளும் ரிஷிகளும் குசாசுரனை சந்தித்து இது நியாயமல்ல என்று கூறினர் அவன் எக்காலமாக சிரித்ததும் பகவான் உன்னை சும்மாவிடமாட்டார் என்றனர் ஓஹோஹோ பவானா அவன் எங்கிருக்கிறான் எப்படி இங்கு வருவான் அவன் எங்கும் இருப்பவன் உன்னிலும் இருப்பவன் எனிலும் இருப்பவன் மண்ணிலும் வருவான் விண்ணிலும் வருவான் வரட்டும் வரட்டும் மண்ணிலே நடந்து வந்தால் நடப்பதற்கு கால்கள் இராது விண்ணிலே பறந்து வந்தால் மண்ணுக்குள் வருவதற்குள் அவனே இல்லாமல் போவான் இந்த குசாசுரன் நினைத்தால் எதுவும் செய்வான் இனியும் நீங் இங்கு நிற்காமல் நீங்கள் ஓடி போய்விடுங்கள் இல்லையேல் நீங்களும் உயிர் பிழைக்க மாட்டீர்கள் என்று எல்லோரையும் அசுரன் விச விரட்டி அழி அடித்தான் வேறு வழியின்றி தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் ஸ்ரீஹரியை பிரார்த்தித்தனர் அதே சமயம் குசாசுரன் ஸ்ரீஹரியாம் வரப்போகிறானாம் எனது காவலை மீறி தரை வழியாகவும் வான் வழியாகவும் அவனால் இங்கே வந்துவிட முடியுமா என்று கொக்கரித்துக் கொண்டிருந்தான் சொல்லனா கொடுமைகளுக்கு சஜ்ஜனங்களை ரிஷிகளை எல்லாம் ஆட்படுத்தி அவர்கள் ஹிம்சைப்படுவதைக் கண்டு சந்தோஷத்தில் மிதந்து வந்தான் ஹே பிரபு இனியும் எங்களால் தாங்க இயலாது பிரபு அன்று பிரகலாதருக்காக ஹிருண்யசுபை வ வதைப்பதற்காக தூணிலிருந்து உக்ரஸ்தம்பத்திலிருந்து ஸ்ரீ நிருசிம்மராய் வெளிப்பட்ட பிரபு குசாசுரன் அட்டகாசம் பொறுக்க இயலவில்லையே உங்கள் சக்தியை அறியாதவன் அவன் மண்ணிலும் விண்ணிலும் உங்களை கண்காணிக்கிறானாம் வாருங்கள் பிரபோ சீக்கிரம் வாருங்கள் பிரபோ ஏதேனும் ஒரு வழியில் ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்பட்டு அவனை வீழ்த்துங்கள் பிரபோ என்று மனமுருகி கதறி பிரார்த்தனை செய்தனர் குசாசுரனின் அநியாயச் செயல்கள் உச்சகட்டத்தை எட்டியது அப்போது ஒரு நாள் அவனது அரண்மனை பகுதி லேசாக அதிர்ந்தது என்னவோ ஏதோ என்று பயந்து எல்லோரோடும் குசாசுரனும் அரண்மனையிலிருந்து இருந்து வெளிவந்து வெட்ட வெளியில் நின்றபோது அது இன்னும் அதிர்ந்தது சற்றைக்கெல்லாம் பூமியிலிருந்து ஒரு உலக்கை வெளிப்பட்டது என்னை ஏதென்று யூகிப்பதற்குள் அது முழுவதுமாய் வெளி அந்த பூமி பகுதியே பிளந்தது குசாசுரன் கிட்ட சென்று எட்டி பார்த்தபோது மேற்புற வலது கை கையில் கதையுடனும் இடது கையில் சக்கரத்துடனும் கீழ்ப்புற வலது கையில் பத்மத்துடனும் இடது கையில் சங்கத்துடனும் கூடி சங்கு சக்கர ப பத்மதாரியாய் கதா பத்மதாரியாய் ஸ்ரீ திரிவிக்ரம பெருமாள் பூமியை பிளந்து கொண்டு வெளிப்பட்டு வந்து குசாசுரனை பிடித்து வதைத்து அவனை அழித்தார் வழியே விண்வழியே என்னை மீறி வந்துவிட முடியுமா என்று இருமாந்திருந்தவனை இருந்து புறப்பட்டு பூமியிலிருந்து வெளிப்பட்டு திருவிக்ரம ரூபியாய் நெடுதுயர்ந்து நின்று குசாசுரனை வதைத்தார் ஸ்ரீஹரி முன்பு மகாபலியின் சிரசின் மீது மூன்றாவது அடிக்காக தன் திருப்பாதத்தினை வைத்து அழுத்திய போது பேரன் மகாபலி மண்ணுக்குள் சென்ற போது பாட்டனார் பிரகலாதர் ஆச்சரியமும் பதட்டமும் அடைந்து ஸ்ரீ திருவிக்ரமரிடம் வினவிய போது மகாபலி இந்திர பதவியை அடையும் காலத்தை சொல்லி தாமும் ஒருபோது வெளிப்படுவோம் என்று சொன்னதற்கேற்ப குசாசுரனை வதைப்பதற்காக சுதலலோகத்திலிருந்து வெளிப்பட்டு வந்தார் அப்படி வெளிப்பட்ட இடம்தான் பவித்திரமான குசஸ்தலி அந்த குசஸ்தலி பகுதிதான் இப்போது துவாரகா என்று அழைக்கப்படுகிறது மகாபலியை பூமிக்குள் அழுத்தி தானும் சுதலலோகம் சென்ற இடம் குசஸ்தலி அல்ல அந்த இடம் வேறு தற்போது வெளிவந்த இடம் வேறு ஸ்ரீஹரி இல்லாத இடம் ஏது எனினும் சில காரண காரியங்களுக்காக அவன் நடத்தும் லீலைகளே இவையெல்லாம் மண்ணுக்குள்ளிருந்தும் வருகிறார் அந்த மண்ணிலும் சாநித்தியம் கொண்டு கோபி சந்தனத்திற்கும் மகத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறார் இதுதான் ஸ்ரீஹரி ஜெய் துவார்காதீஷ் என்று பக்தர்கள் உணர்ச்சி மயமாய் கோஷமிட்டு கொண்டாடும் துவாரகை கண்ணனுக்கு தீபாராதனை உற்சவம் அனுதினமும் வெகு பிரசித்தம் திரளாக கூடியிருந்து பக்தர்கள் கைகளை தட்டி ஒரே விசையில் தாளம் தட்டி கைகளை உயர்த்தி கோஷமிடுவதை பார்க்கும் எவர்க்கும் பக்தி வெள்ளம் பெருக்கெடுக்கும் கண்ணன் துவார்கையை ஆண்ட ராஜா என்பதால் எப்போதும் ராஜ அலங்காரம் அவருக்கு அவரது அபிஷேகத்தை பக்தர்கள் எவரும் காணவியலாது எப்போதும் உயர்ந்த அலங்காரத்தோடுதான் காண இயலும் அதுவும் ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு அலங்காரம் துவாரக் துவாரகாதீசனை ஆராதிக்க முப்பத்தி ஆறு குடும்பத்தார் சுழற்சி முறையில் இச்சேவையை மேற்கொண்டு வருகின்றனர் பதினான்கு நான்களுக்கு நாட்களுக்கு ஒரு முறை பூஜை செய்யும் பண்டா மாறுகின்றனர் மீண்டும் அவர்கள் முறை வருவதற்கு எழுபது வாரங்கள் காத்திருக்க வேண்டும் நாள் முழுக்க துவாரகையில் நீங்கள் எங்கிருந்தாலும் வெவ்வேறு வண்ணங்களில் கொடி பரப்பதை காண இயலும் 157 ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட அந்த கூரான கோபுரத்தின் உச்சிக்கு கோபுரத்தின் உட்புறமாக செல்ல வழியிருக்கிறது அப்படி ஒரு நாளைக்கு ஐந்து முறை மாற்றுவதற்காகவே ஒப்பந்தக்காரர்கள் இருக்கின்றனரா நாங்களும் கோவிலுக்குள்ளிருந்து கொண்டு ஒரு முறை கொடி மாற்றும் அழகையும் லாவகத்தையும் கண்டு ரசித்தோம் எங்களுக்கு கூட மனசில் ஆசை கொடி பறந்தது ஆஹா இப்படி மாற்றும் கொடிகளில் ஒன்றை கண்ணனின் கோபுரத்தை அலங்கரித்த ஒன்றை நாமும் கேட்டு பெற்று நமது கிரந்தாலயத்தின் கோபுரத்து உச்சியில் கட்டுவோம் என்று எங்கள் எண்ணமும் உயர பறந்தது அதற்கெல்லாம் இன்னமும் காலம் இருக்கிறது என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டோம் கண்ணன் கீதோபதேசம் செய்கையில் அவனது தேரில் பறந்தது அனுமத் அல்லவா அதை கூட கிரந்தாலயத்தில் பறக்க விடலாமே என மனம் படபடத்தது அந்த எல்லாம் ஸ்ரீஹரியும் வாயுவும் ஸ்ரீ குருராஜரும் ராஜரும் நம்மீது வீசும் அருட்காற்றின்படி நறக்கத்தான் போகிறது என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டேன் இந்த குசஸ்தலி என்னும் துவாரகா எப்போது ஏற்பட்டது யாரால் ஏற்பட்டது என்பதற்கு ஒரே வரியில் விடை சொல்லிவிட முடியாது அங்கே புழக்கத்தில் உள்ள ஒரு சிறு கையேட்டில் கீழ்கண்டவாறு சொல்லப்பட்டுள்ளது தற்போதுள்ள துவாரகையும் மூல துவாரகையும் ஒன்றுதான் என்று சில ஆராய்ச்சியாளர்களும் இல்லை இல்லை இது வேறு அது வேறு என்று சில ஆராய்ச்சியாளர்களும் அடித்து சொல்லியிருக்கிறார்கள் கடல் நடுவே துவாரக்கை எழுந்தது மூழ்கியது எல்லாம் கட்டுக்கதை என்றும் இல்லை அது குறித்த ஆராய்ச்சிகள் பலராலும் மேற்கொள்ளப்பட்டு ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது கிருஷ்ணரால் உருவாக்கப்பட்ட மூல துவாரக்கையை அவ்வளவு எளிதில் எதிரி எதிரிகள் யாரும் அடையக்கூடாது என்பதற்காகவே கடல் நடுவே உருவாக்கப்பட்டது என்றும் எனினும் பெரித்த செல்வங்களை கவர சிசுபாலன் போன்றோர் ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லாத சமயங்களில் அங்கு சென்று துவம்சம் செய்தார்கள் என்றும் காந்தாரி இன்னும் முப்பத்தி ஆறு நீண்ட வருடங்களில் யாதவர்கள் மடிவார்கள் என்று சபித்ததாகவும் அதன்படி துவாரகை கடலில் மூழ்கி யாதவர்கள் மாண்டதாகவும் அந்த குறிப்பேட்டில் உள்ளது கோமதி நதிக்கரையில் உள்ள ஆலயத்தை ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரால் பேரர் கட்டினார் என்றும் அதை முகமதியர்கள் பின்னாளில் அழித்தனர் என்றும் அதன் பின்னர் பத்தாவது நூற்றாண்டில் மீண்டும் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் சில ஆராய்ச்சியாளர்கள் தற்போதுள்ள துவாரக்கை ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்து சேர்ந்தது என்கின்றனர் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணில் சுல்தான் முகமது பேக்தா என்பான் ஓகாவை நிர்மாணித்ததோடு துவாரகை கோயிலை அழித்தான் என்றும் அதன் பின் மீண்டும் கட்டப்பட்டது என்றும் வரலாறு கூறுகிறது இப்படியாக இன்னும் பல்வேறு கதைகள் கூறப்படுகின்றன இன்னும் அதிகமாக மூழ்கி பார்த்தால் இன்னமும் மூழ்கிய துவாரகையை பற்றிய தகவல்களை மேலும் அறியலாம் இப்போது துவாரகையில் உள்ள மிக முக்கியமான பகுதியில் நாம் சென்று மூழ்கலாம் வாரீர் உலகிலேயே எங்கும் கிடைக்காத இன்னொன்றை காணலாம் வாரீர்